ஜான் ஆடி ஸ்காட்லாந்து நாட்டவர் கொடிய அரக்கர்கள் வாழும் ஐபிரிட்டிஷ் தீவு கூட்டத்தில் குடும்பமாக சென்று ஊழியம் செய்தனர் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்த மக்கள் மதியில் முழு அர்ப்பணிப்போடு தொண்டு புரிந்தனர் மனுஷனாக வாழ கற்றுக் கொடுப்பதே பெரும் மூலியமாயிருந்தது கொடிய வியாதி காரணமாக தாம் நேசித்த அன்பு குழந்தை இறந்தது தம் கைகளாலே குழி தோண்டி அடக்கம் செய்தார் மனைவி நோய்வாய்ப்பட்டு சில நாட்களில் மறித்தால் கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு கதறி அழுதார் அடி நீ என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று முறை கடவுள் கேட்டார் ஆம் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது சீமோன் பேதுரு நினைவிற்கு வந்தார் தம் நாட்டிற்கு திரும்பி செல்லும் எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று எண்ணி கடற்கரையில் நிறுத்தி வைத்திருந்த படகை சுக்குநூறாக உடைத்தெறிந்தார் அர்ப்பணிப்பில் அரைகுறையோ அவநம்பிக்கையோ கூடாது அசைக்க முடியாத திட உறுதியே அர்ப்பணிப்பு இருபத்தி நான்கு ஆண்டுகள் அந்த தீவில் கடுமையாக உழைத்தார் மக்கள் நேய பணியையும் மானுட அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளையும் நற்செய்தியாக கூறினார் மக்கள் வெளிச்சத்தில் நடந்தனர் பதினான்கு பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐம்பத்தி ஏழாம் வயதில் ஜான் ஆடி மறித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜான் ஆடி இந்த தீவிற்கு வரும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட இங்கு கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு ஜான் ஆடி பிரிந்தபோது இங்கு கிறிஸ்துவை அறியாதவர் ஒருவர் கூட இல்லை என்று அவருடைய கல்லறை வாசகம் கூறுகிறது அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்று வாழ்ந்து காட்டி அவரது கல்லறை இன்றும் பேசுகிறது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கலாத்தியர் இரண்டு இருபது